வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட்ராஜா. இன்னைக்கு நாம நியூஸ் ரீடர் ஆவது எப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவா நிறைய பேரு டிவி பாக்குறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. ஏன், நாம கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிவியில பொம்மை படங்களையும் கார்ட்டூன் வீடியோக்களையும் பார்த்து ரசிச்சிருப்போம். அதுபோல நாம கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அதே டிவியில படங்களையும் பாடல்களையும் பார்த்து ரசிச்சிருப்போம். அதுபோல நமக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் வந்ததுக்கு அப்புறம் டிவியில நாம ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் அப்படின்னா அது நியூஸ் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். டிவியில அந்த டைம் நம்ம நியூஸ் பார்க்கும்போது, நியூஸ் வாசிக்கிறவங்களை பார்க்கும்போதும் சரி, நியூஸை பார்க்கும்போதும் சரி, நாமளும் இது போல ஏதாவது ஒரு சேனல்ல நியூஸ் வாசிக்கணும் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆசை கண்டிப்பாக வரும். இது போல உங்களுக்கு நியூஸ் ரீடராகணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா நான் ஒரு சில டிப்ஸ் சொல்றேன், அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி சேனல்ல முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க நியூஸ் ரீடராகணும்னா கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும். அது எந்த விதமான டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, விஸ்கம் படிச்சிருக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெளிவா பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட இயல்பா பேசி பழகவும் நீங்க கத்துக்கணும். ஒரு சில நியூஸ் சேனல்ல நியூஸ் ரீடரை செலக்ட் பண்ணும்போது அழகா இருக்கவங்கள பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அழகா இருக்கிறவங்கள ஃப்ரேம்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால நீங்க வந்து நான் கருப்பா இருப்பேன், குண்டா இருப்பேன், அழகாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருபோதும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு நல்ல காஸ்டியூம் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு கேமரா முன்னால உட்காந்துருந்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பீங்க. நான் அழகா இருக்க மாட்டேன்னு நீங்களே தேவையில்லாம முடிவு பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணாம இருக்காதீங்க. முதல்ல உங்களோட அழகை பத்தி நீங்க முதல்ல நம்பினாதான் அடுத்தவங்க நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு அவங்களும் நம்புவாங்க. அதனால அழகு வந்து எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு குறை கிடையாது. ஸோ அழகா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு ஒரு சில ட்ரைனிங் கிளாஸ்லாம் இருக்கு. நீங்க அங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செய்தி வாசிக்கும் போது எந்த மாதிரி பேசணும், எந்த மாடலேஷன்ல பேசணும்னு ஒரு சில டிப்ஸை நீங்க கத்துக்க முடியும். ஒருவேளை நீங்க இயல்பாவே நல்லா பேசுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் வேணாம். ட்ரைனிங் போறது எதுக்காக அப்படின்னா உங்க நாலேஜை நீங்க வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி ட்ரைனிங் போறதுனால நியூஸ் ரீடர் ஜாப் உங்களுக்கு உடனே கிடைக்காது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் நியூஸ் ரீடர் வாய்ப்பு கிடைக்கும்னு கட்டாயம்லாம் கிடையாது. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் நியூஸ் ரீடர் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சென்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ரூம் எடுத்தோ இல்லை ஹாஸ்டலில் தங்கியோ நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை தேட கடுமையாக முயற்சி பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தெளிவான பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து முயற்சி பண்ணுறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நியூஸ் ரீடர் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி லீவ்லாம் தரமாட்டாங்க. 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் லீவ் கிடைக்கும். அதுவும் 1 நாளோ இல்லை 2 நாளோ தான். அந்த லீவ் டைமை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஊருக்கு போய் பேரண்ட்ஸை பார்த்து திரும்ப சென்னை வந்து திரும்பவும் நீங்கள் டியூட்டியை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைமிங் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அதை யோசிச்சு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நியூஸ் ரீடராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நியூஸ் ரீடர் ஆகணும்னு உங்களுக்கு உண்மையாகவே ஆர்வம் இருந்தால் மட்டும் இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நியூஸ் ரீடர் ஆகிட்டோம்னா சினிமாவில் நடிச்சிடலாம், சீரியலில் நடிச்சிடலாம்னு ஆசையில் நியூஸ் ரீடராக முயற்சி பண்ணாதீங்க. நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் நிறைய செய்தி சேனல்களை பாருங்கள். அங்கே செய்தி வாசிக்கிறவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க, எந்த மாடலேஷன் அவங்களுக்கு இருக்குது, அவங்க எந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க, அவங்களுடைய பாவனைகள்லாம் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்களை நோட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்க நியூஸ் ரீடர் ஆயிட்டீங்கன்னா டே நைட்னு பார்க்காம ஆஃபீஸ்லேயே தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால முன்கூட்டியே எச்சரிக்கையா நீங்க ஆஃபீஸில் தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ போயிருக்கும் போது அங்க உங்களை ரிப்போர்டராகவோ இல்ல சப் எடிட்டராகவோ செலக்ட் பண்ணினாங்கன்னா அந்த வேலையை வேணாம்னு சொல்லாம ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் பண்ணுனா நியூஸ் ரீடரா மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு உங்க லைஃபையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா
அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட பழக்க வழக்கம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே சப் எடிட்டராக ஜாயின் பண்ணீங்கன்னா எப்படி டைப் பண்ணணுன்ற விஷயத்த அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைனை எப்படி கோர்வையாக சொல்லணும்னு நீங்கள் டைப் பண்ணி நியூஸ் வாசிக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாடுலேஷனில் நீங்களும் ஈஸியாக பேசி கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் நியூஸ் ரீடராக ட்ரை பண்ணுற விஷயத்த சேனலில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களை பேச வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் பேசுகிற விதம் அவங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் சீக்கிரமாகவே நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எப்படி ஒரு சேனல்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும். நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஃபுல் டீட்டெயிலை ஒரு ரெசியூமாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கூகுளில் ஒவ்வொரு சேனலோட பேரையும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது சேனலோட மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல உங்கள் ரெசியூமோட பிடிஎஃப் ஃபைலை சேனலோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நீங்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிப்ளை வருதான்னு ஒரு 10 days வெயிட் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரெசியூம்ல நீங்க இதுக்கு முன்னாடி நியூஸ் சம்பந்தமா ஏதாவது பண்ணிருக்கீங்க, இல்லை பேச்சு போட்டியில் கலந்துருக்கீங்க அப்படின்னு ஏதாவது டீட்டெயில் இருந்தா அதை ஆட் பண்ணிக்கீங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நியூஸ் ரீடராக புதுசாக ட்ரை பண்ணும்போது ரெக்கமெண்டேஷனில் யாருக்குமே வாய்ப்பு தரமாட்டாங்க. ஆல்ரெடி நியூஸ் வாசித்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக நியூஸ் ரீடராக ட்ரை பண்ணுறவங்க ரெக்கமெண்டேஷனில் நான் போகிறேன் அப்படின்னு யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் முயற்சி பண்ணி பாருங்கள். பார்ட் டைம் ஜாப் மாதிரி நியூஸ் ரீடர் ஜாப் பார்ட் டைமாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா பெரிய சேனல்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அங்கே பார்ட் டைம் ஜாப் கிடைக்காது. வேணும்னா ஃப்ரீலான்சர் ஜாப் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன சேனல்களில் வேணால் பார்ட் டைம் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேணும்னா எதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூஸ் ரீடர் ஆகிட்டோம்னா நிறைய சேலரிலாம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நிறைய சேலரிலாம் கண்டிப்பாக தரமாட்டாங்க. நார்மலாக நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணினீங்கன்னா என்ன சேலரி வாங்குவீங்களோ அதே சேலரி தான் நியூஸ் ரீடர் ஜாப்லேயும் கிடைக்கும். உதாரணத்துக்கு நியூஸ் ரீடராக சின்ன சேனலில் ஒர்க் பண்ணும்போது மாதமான ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. அதுவே பெரிய சேனலில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் தருவாங்க. ஒரு நியூஸ் ரீடராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன சில டிப்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அன்பும் நன்றியும்.